Hi friends, இன்னைக்கு வந்து சிம்பிளான சைட் டிஷ் டொமேட்டோவை யூஸ் பண்ணி எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதோட ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்திங்கன்னா வெறும் 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு வந்து முதல்ல வந்து பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறேங்க. அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணுறேங்க. இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து பொரியட்டுங்க, வெயிட் பண்ணணும். பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து சோம்பு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில். இது எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணுங்க. பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேங்க. கூட காரம் வேணும் அப்படின்னா 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 4 தக்காளி வந்து நல்லா பழமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதில் வந்து தக்காளி வந்து நல்லா வேகணுங்க. ஸோ 2 நிமிஷம் வந்து நம்ம வதக்கிட்டு நம்ம 1 தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அதுலேருந்து தண்ணியெலாம் வெளியே வந்து நல்லா தக்காளி வந்து வேகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணி 2 டம்ளர் சின்ன டம்ளரில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கூட வந்து தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கிறேங்க. இப்போ திரும்பவும் 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான சூப்பரான டொமேட்டோ சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக காரம் கம்மியாக போட்டு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க.